சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். இப்ப நான் வந்து ஒரு சேலட் செஞ்சு காட்ட போறேன். ரொம்ப ஸ்ட்ரென்தானது, எல்லாரும் சாப்பிடலாம். இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. பாசி பயிறு, பச்சை பயிறு, அது வந்து மிளகு கட்டி வச்சிருக்கேன்ப்பா. இந்த ஒரு பவுல் மிளகு கட்டி வச்சிருக்கேன். இது வந்து தேங்காய் துருவி இதுல ஒரு பவுல்ல எடுத்துக்கிட்டேன். கேரட் ஒரு பவுல்ல எடுத்துக்கிட்டேன். இது வந்து பேரிச்சம்பழம் குட்டி குட்டியா கட் பண்ணி, இந்த பாருங்க. ஏன்னா இது பாசிப்பருப்புக்கு தகுந்து வேணும்ல, பெருசா போட்டோம்ல, இப்படி போட்டோம்னா அது கரெக்டா எல்லாம் சேர்ந்து வரையில நல்லா இருக்கும். இது வந்து மிளகு சீரகத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சது, ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து ட்ரை மாங்காய் பொடி, காஞ்ச மாங்காய் பொடி, ஆரம்பச்சூர்னு கூட சொல்லுவாங்க. கடைகள்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லாம் கிடைக்கும், நீங்க வாங்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு, இதை இப்ப நான் கலந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பச்சை பயிரை போடுறேன். தேங்காயை போடுறேன். தேங்காய் வந்து அவ்வளவு நல்லதுப்பா. பச்சை தேங்காய் உடம்புக்கு நல்லது, நல்ல நல்ல கொலஸ்ட்ரால் வரும். அதுல கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் வராது. கெட்ட கொலஸ்ட்ரால அழிச்சிரும் இந்த நல்ல கொலஸ்ட்ரால் போய். நம்ம உடச்ச உடனேயே அந்த மாதிரி நம்ம செய்யணும். கேரட்ட போட்டாச்சு. இப்ப வந்து பேரிச்சம்பழம் புதிய நறுக்கி வச்சதை போடுறேன். இப்ப மிளகு சீரகம் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன், ஒரு டீஸ்பூன். அதை போட்டுறணும். இது மாங்காய் பொடி, கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தா கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அதுக்குதான் கொஞ்சம் மாங்காய் பொடி, ட்ரை மாங்காய் பொடி. இதுல சில பேர் லெமன் ஊத்துவாங்க. லெமன் ஊத்துனா ஒரு மாதிரி தண்ணி ஆயிரும்ப்பா, அது நல்லா இருக்காது, சத சதன்னு. அதனாலதான் ட்ரை மாங்காய் பொடி போடணுங்கிறது. கொஞ்சம் இதுக்கு நம்ம உப்பு கொஞ்சம் கலந்துட்டா நல்லா இருக்கும். ரொம்ப உப்பு வேணா, ஒரு அளவா, இந்த அரை டீஸ்பூன் இந்த அளவுக்கு போட்டு பரட்டிட வேண்டியதுதான். கலர்ஃபுல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்கும்ப்பா. ரெடி ஆயிடுச்சுப்பா, இப்ப ரெடி ஆயிடுச்சுப்பா. இந்த ஒரு பவுல்ல நைட்ல சாப்பிட்டீங்கன்னா, நைட்ல சாப்பிட்டு ஒரு கிளாஸ் பால் குடிச்சா போதும், வேற நைட் சாப்பாடே தேவையில்லை. காலையில செஞ்சீங்கன்னா காலையில இருந்து சாப்பிட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சா போதும். இயற்கை உணவாகவும் போச்சு, உடம்புக்கு எந்த விதமான கெடுதலும், பூரா எனர்ஜி. முளகட்டின தானியம், முளகட்டின தானியத்துல புரத சத்து வந்து 2-3 படங்கு அதிகம். நம்ம சாதாரண நம்ம ஊற வைக்காம அப்படியே அவிச்சு சாப்பிடறத காட்டலாம். முளகட்டின இதுல வந்து நார் சத்து இருக்குது, 2-3 வகையான சத்து ஜாஸ்தியா வருது. அதனால நீங்க இத காலை உணவா கூட நீங்க எடுத்துக்கலாம், இல்லாட்டி நைட்டு படுக்கு போகும்போது இரவு உணவா சாயந்தர நேரம் சாப்பிட்டு ஒரு கிளாஸ் பால் குடிச்சா போதும். அப்புறம் நம்ம இதுமே சாப்பிட வேண்டியது, இதே போதும். திருப்திய நல்ல ஒரு நேரம் உணவுப்பா. இப்ப நான் செஞ்சது வந்து 4 பேத்துக்கு வரும். 2 பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன், இந்த 2 பவுல்ல எடுத்து வச்சு சாப்பிட்டுக்குருவோம். நான் எங்க வீட்டுல 4 பேர் இருக்கோம், 4 பேர் சாப்பிட்டு எங்களுக்கு இன்னைக்கு நைட்டு சாப்பாடு முடிஞ்சுப்பா. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு நல்லா இருங்க. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.